ஹாய் ஹலோ, வெல்கம் டு ரேஷ்மா ஃப்ரம் ரேஷ்கான் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒயிட் சாஸ் பாஸ்தா பார்க்க போகிறோம், ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு. அதே மாதிரி வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தென் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பாஸ்தாவை வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு கப் பாஸ்தா வந்து போட்டிருக்கேன். அதுக்கு தகுந்தாப்புல வாட்டர் சேர்த்துட்டு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துட்டு ஆயில் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு அப்படியே பாயில் பண்ணிடுங்க. ஒரு பக்கம் பாஸ்தா வந்து நல்லா பாயில் ஆகட்டும். நெக்ஸ்ட்டு வந்து சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு, அதாவது ஒயிட் சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு வந்து நம்ம மில்க்கை வந்து பாயில் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஃபுல் ஃபேட் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம், பிரியாணி இலையை வந்து அதோடு சுற்றிட்டு, பட்டை கிராம்பு வந்து அதில் நல்லா குத்தி வச்சுருங்க, அந்த இலை வந்து வெளியே உழுகாமல் இருக்கிறதுக்கு. அதை எல்லாத்தையுமே குத்தி வச்சுட்டு நம்ம வந்து பாயில் ஆகிற மில்கில் வந்து அதில் போட்டுடணும். இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஃப்ளேவர் வந்து இறங்குறதுக்காக. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து நம்ம வெங்காயம், பட்டை, கிராம்பு இதெல்லாம் டைரெக்டாக ஆட் பண்ணாமல் நம்ம மில்க் சாஸ் ரெடி பண்ணுறதுல வந்து நம்ம இந்த அரோமாஸ்லாம் ஆட் பண்ணோன்னா ஃப்ளேவர்ஸ் வந்து நல்லா கிடைக்கும். இப்போ சைட் பையாக வந்து பாஸ்தாவும் நல்லா பாயில் ஆகிடுச்சு. தென் வந்து இந்த ஃப்ளேவர் ஃபுல்லாமே மில்கில் இறங்கி நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ வந்து பாஸ்தா வந்து ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்தாச்சு. இப்போ நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேனில் வந்து பட்டர் வந்து மெல்ட் ஆகிருக்கு. மெல்டட் பட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கேப்சிகம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதில் வந்து நம்ம மல்டி வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். கார்ன், கேரட், இந்த மாதிரி நிறையா வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். நான் வந்து கேப்சிகம் மட்டும் நான் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா பாயில் ஆகட்டும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஒயிட் பாஸ்தாவுக்கு வந்து நம்ம இந்த ஸ்பைசஸ் எதுவுமே வந்து ஆட் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து மைதா, அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக ஒரு 1 ஸ்பூன் வந்து மைதா வந்து நல்லா சாட்டே பண்ணி விடணும். இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜீரகம், கடுகு இதெல்லாம் வந்து இந்த ஸ்டைலில் வந்து ஆட் பண்ணவே போகிறது கிடையாது. மில்கில் வந்து அந்த வேலீஃபும் கிராம்பையும் வெங்காயம் இது எல்லாத்தையுமே அந்த ஃப்ளேவர் வந்து இறங்குறதுக்காக நம்ம மில்கில் போட்டது. இப்போ வந்து அதை தனியாக எடுத்து வச்சுட்டு மில்கை வந்து நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த மைதா போட்டு நம்ம சாட்டே பண்ணியிருக்கிறதுல நம்ம மில்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம். மில்க் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா அந்த மைதா வந்து க்ரீமியாக ஆகிறதுட்டையும் நல்லா மில்கை வந்து சாட்டே பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா ஒன்ஸ் பாதி மில்கை வந்து ஃபஸ்ட்டு ஊற்றி அதை வந்து நல்லா பாயில் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வரும்போது செகண்ட் ஹாஃப் மில்கை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். செகண்ட் ஆஃப் மில்கையும் நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. நல்லா கொஞ்சம் நல்லா க்ரீமியாக ஆகட்டும். நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கும் போது இதுக்கு வந்து நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பைசஸ்க்கு தந்தாப்பில் தென் வந்து பெப்பர் வந்து 1 ஸ்பூன், கொஞ்சம் வந்து லைட்டாக லிட்டில் பிட் அந்த கொஞ்சோன்னு சால்ட். இதனால் எல்லாத்தையுமே நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்னால இதில் வந்து என்ன சொல்கிறது, வெங்காயம், மிளகாத்தூள் அந்த மாதிரி நிறைய தக்காளி அதெல்லாம் போடவே மாட்டாங்க. இது வந்து ஒயிட் சாஸ் பாஸ்தானா இவ்வளோதான் இன்க்ரீடியன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க.
இப்போ வந்து நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க பாஸ்தாவை வந்து ஆட் பண்ணிடலாம். இது வந்து ஒரு ஜஸ்ட் மைல்டு ஃப்ளேவராகும். ஸ்பைசஸ் இருக்கும், நம்ம வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் பெப்பர் வந்து யூஸ் பண்ணியிருக்கனால. இது ஜஸ்ட் வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம அழகாக செய்யலாம். உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணும், ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்றதில் தப்பே கிடையாது. நல்லா பாயில் ஆகிடுச்சு, நல்லா ஈவனாக அந்த சாஸில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாஸ்தா. இதில் வந்து நீங்கள் இது வந்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபின்னு கூட வச்சுக்கலாம். தென் வந்து இதில் வந்து நீங்கள் சீஸ் வேணும்னா சீஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் மேலே சும்மா கார்னிஷ்க்காக நான் ஒரு சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து போட்டிருக்கேன். நல்ல ஒரு க்ரீமியாக பார்க்க வந்து ஒரு ரிச் லுக்காக நல்லா சூப்பராக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி புது வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு போடுறப்போ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து நிற்கும். நீங்கள் மறக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.